இங்க எழுந்திருச்சிட்டியா? அம்மா, நீங்க மட்டும் இருக்கீங்க? அத்த மாமாலாம் எங்க? அவங்க எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. நீங்க சாப்பிடலையா அண்ணி? இல்ல, எனக்கு சாப்பிட தோணல. ஏன் அண்ணி? எப்படி சாப்பிட தோணும்? ஏன் அண்ணி நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படுறேனா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த மரகதத்தை நான் கொன்னே போட்டுருவேன். உனக்காக தான் அமைதியா இருக்கேன். இவ்வளவு நேரம் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ நல்லபடியா கண்முழிக்கணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப நீ முடிச்சிட்டல, இனி இருக்கு அந்த மரகதத்துக்கு. அண்ணி, எதுக்கு அண்ணி பிரச்சனை? இது பாரு ராசாதி, நான் அமைதியா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தப்பவே அந்த மரகதத்தோட கைய உடைக்கணும்னு நினைச்சேன். நீதான் அத இதன்னு சொல்லி என்ன தடுத்துட்ட. உன் பேச்ச கேட்காம அவளை நான் உண்டு இல்லன்னு பண்ணிருந்தேன்னா இப்ப இந்த பெட்ல படுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இருந்திருக்காது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன, அவ பெரிய எலிசபெத் ராணியா? நாங்க இருக்கிறப்பவே உன் அந்த அடி அடிக்கிறா? உன் அண்ணனும் அம்மாவும் வரட்டும், அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் பாரு. அண்ணி, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. ஏய், எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? நீ செத்து பொழிச்சு வந்திருக்கேடி. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த மரகதத்தை சும்மா விட சொல்றியா? என்னால விடவே முடியாது. பாரு, நீ வேடிக்கை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இது இதோட முடியட்டும் அண்ணி, பெருசு படுத்த வேண்டாம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் வெயி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒன்னு அடிச்சிருவேன் பாரு. என்ன கூட நீங்க ரெண்டு அடி அடிச்சுக்கங்க அண்ணி, ஆனா அங்க போய் ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம். ராசாத்தி, என்ன கோவப்படுத்தாத, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் சும்மா விட மாட்டேன் பாரு. அண்ணி, அதை நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நான் அங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களே பாத்தீங்கல்ல, மாமா எனக்காக கையில சூடம் கொளுத்தி சாமி கிட்ட வேண்டி இருக்காரு. இதுக்கு மேல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்? ஆமாமா, உலகத்திலேயே இல்லாத அதிசயத்தை பண்ணிட்டாரு பாரு உன் புருஷன். அண்ணி, அதிசயமா என்னன்னு எனக்கு தெரியல அண்ணி, ஆனா என் மாமா எனக்காக பண்ணது அதிசயம்தான். கெட்டதுலயும் ஒரு சின்ன நல்லது இருக்குன்னு பெரியவங்க சொன்னது சரிதான் அண்ணி. இப்படி எனக்கு நடக்க போய்தான் மாமா என் மேல கையில கற்பூரம் ஏத்துற அளவுக்கு என் மேல அன்பா இருக்காருன்னு தெரிஞ்சது. அதுக்காகவாவது இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம இத விட்டுடுங்க அண்ணி. இத பாரு ராசாத்தி. அண்ணி, தயவு செஞ்சு சொல்றேன், இத விட்டுடுங்க அண்ணி. மாமா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் இடம் பிடிச்சிட்டு வரேன். என்ன பார்த்தாலே பிடிக்காம என்ன பார்த்து ஒதுங்கி போனவர் எனக்காக கையில கற்பூரம் ஏத்தி வலிய தாங்கிக்கிட்டு நான் நல்லா இருக்கணும்னு வேண்ட அளவுக்கு ஆயிட்டாரு. இந்த நேரத்துல போய் மறுபடியும் பிரச்சனை பண்ணி அவரை சங்கடப்படுத்த நான் விரும்பல அண்ணி. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஏய் லூசு, இனி உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட டிராமா அடி அதெல்லாம், அது புரியாம நீ என்னமோ பிரச்சனை வேண்டாம் அமைதியா இருக்க சொல்ற. எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் சென்டிமெண்டா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இல்ல அண்ணி, எனக்கு தெரியும் என் மாமாவை பத்தி. அவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது, அந்த பார்வையில என் மேல உள்ள பாசம் பரிவு எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. என் மாமா என்னை ஏமாத்த மாட்டார் அண்ணி, அவரு உண்மையிலேயே என் மேல அக்கறை வச்சிருக்காரு. இப்படியே நம்பி நம்பி நீ ஏமாந்து போடி. நம்பிக்கைதான் அண்ணி வாழ்க, என் மாமாவை நான் நம்புறேன். சரிடி, நீ எப்படியாவது போடி. சரி, நான் இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க அண்ணி, அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிய வேண்டாம்.
கபிலன் கிட்டயும் சொல்லிடுங்க, அவனையும் சொல்ல வேண்டான்னு. சரி, உனக்காக பொறுத்து தொலைற. ஆனா ஒண்ணு, திரும்ப மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு, நான் சும்மா இருக்க மாட்டேன். நீயே சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன். திரும்பலாம் எதுவும் வராதாண்ணி. சரி பாக்கலாம். ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறியா? எதுவும் வேண்டாண்ணி. நீங்க போய் சாப்பிடுங்க. சரி, நான் இதோ எவ்ரிதிங் ஓகே. ஏம்மா, உங்களுக்கு ஏதாவது மயக்கமோ வாமிட் வர மாதிரியோ இருக்காமா? அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். ஆ, பரவாயில்ல. நானே இவ்வளவு சீக்கிரமாக குணமாவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன் டாக்டர், இனிமேல் ரசாதிக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல? எதுவும் இல்லை. நீங்கள் இவங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலாம். இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. அவங்க ஓவரா எமோஷனல் ஆக கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்க கூடாது. ஓகேவா? ஆ, ஓகே டாக்டர். இந்தாங்க, நீங்க ரிசப்ஷன்ல சைன் பண்ணிட்டு பே பண்ணிருங்க. ஆ, ஓகே டாக்டர். பார்க்கலாம். மங்கை, நான் ரிசப்ஷன்ல பே பண்ணிட்டு வெயிட் பண்றேன். நீங்க ராசாதி கூட்டி வாங்க. சரிங்க அண்ணி. வாங்க அண்ணி. இந்தா, நீ அந்த பேக்கில் எடுத்துட்டு போ. எந்த பேக்னா? நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண. ஓ, புரியுது புரியுது. புரியுதுல்ல, போ. வர சாதி. இனி ஏன் இவ்வளவு கூட்டிட்டு வர போறானா? என்ன இவன் இப்படி ஆயிட்டான்? விடக்கூடாதே இவனை. இனியன், நீங்க போங்க, ராசாத்திய நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ, எதுக்கு நீ? உங்களுக்கு சிரமம், நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வா ராசாத்தி. கண்மணி, இங்க வா. வா இனியா, நீ ராசாத்திய கூட்டு வா. சரிண்ணா. வாடி. என்னங்க? சரி வா. ஹே லூஸ், பாத்து. இவங்க பேருக்குள்ள இப்பதான் புதுசா கெமிஸ்ட்ரி உருவா இருக்கு. அது புரியாம நீ கெடுக்க பாக்குற. நீ தாண்டா லூசு, நான் இல்ல. இவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக கூடாதுன்னுதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காரியத்தை நீ கெடுக்கற. இவ ஏன் இவ்வளவு கெடுப்பாகுற? நீ வாடி தாங்க, உன்னை கை தாங்கல நான் கூட்டு போறவா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு. ஆமாண்ணே, வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஆமா பாரி, ராசாத்திக்கு தான் தொடர்ந்து சிக்கலா வந்துகிட்டே இருக்கு. பாவம் செத்து பிழைச்சு வந்திருக்கா. அந்த கேக்ல என்னதான் கலந்துருக்குன்னு தெரியலையே. அத டாக்டர்ட்ட விசாரிச்சானே, ஏதோ கெமிக்கலை கலந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான். இப்பதான் கெட்டு போக கூடாதுன்னு கண்ட கண்ட கெமிக்கலை கலந்து உசுருக்கே உள வச்சிடறாங்களே. நாம தான் பார்த்து இருந்துக்கணும். ஆமா தம்பி. அண்ணே, நான் இப்போ உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்ததே
நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டணும்னு தான். மனசார சாமியை கும்பிட்டுட்டு ஏதாவது பரிகாரம் செஞ்சா வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து விமோச்சனை கிடைக்கும்னு எனக்கு தோணுதுண்ணே. ஆமாம் பாரி, நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செஞ்சிடலாம். வாங்க. வணக்கம். ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். என்னங்கய்யா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கமா பார்த்து. நாங்களும் ஒவ்வொரு கோயிலா போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறோம், ஆனா எங்க பிரச்சனை தான் தீர்ந்த மாதிரி இல்ல. அது நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க? பிரச்சனை வந்தா பிரச்சனையா தானே சாமி பார்க்கணும். அதெல்லாம் ஒரு குறையாவே இல்ல. அவ உங்களை சோதிச்சு பாக்குறதா நினைச்சுக்கங்க. அட போங்க சாமி, நாங்களே வெறுத்து போய் வந்திருக்கிறோம். நீங்க நம்ம திருவிளையாடல் வசனம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி சலிச்சுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சாமி, நிம்மதியே இல்ல. அதுவும் சின்ன மருமக ராசாதிக்கு தான் எல்லாம் தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்றது, அவ உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னா பாத்துக்கங்களேன். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்ல விசேஷ பூஜை ஏதாவது பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வர சனிக்கிழமை அங்க இருக்கிற சிவனுக்கு உகந்த நாள், சனி பிரதோஷம், அதுவும் மகா சிவராத்திரி. அன்னைக்கு நம்ம கோயில்ல சக்தி வாய்ந்த சிவபூஜை ஒண்ணு இருக்கு. சிவன் குடும்பத்துல நடந்த பிரச்சனை தீர்ந்த நாள். இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல வருது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இன்னும் 4 நாள்ல வருது. அந்த பூஜையை நீங்க பண்ணுங்க ஐயா. உங்க குடும்ப பிரச்சனை தீர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி, நீ என்னப்பா சொல்ற? நான் என்னென்ன சொல்ல போறேன், நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னா அத பண்றது என்ன தப்பு? கண்டிப்பா உங்க பிரச்சனை தீர்ந்துருங்க ஐயா. இது சாதாரண பூஜை இல்ல, 9 நதி தீர்த்தங்களை கொண்டு வந்து 5 கலசங்கள்ல வச்சு பூஜை பண்ணணும். நீங்க இந்த பூஜையை சிறப்பா பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, சூளம் வாங்கிக்கங்க. சிவன் சக்தி கூட சேர்றதுக்கு முன்னாடி அவர் கையில இருந்த சூளம் மாதிரி வச்சு பூஜை பண்ணணும். அப்புறம் ருத்ராட்ச மாலை, அம்பாளுக்கு ஒரு பட்டு புடவை, இதையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அதையெல்லாம் ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு வந்து அந்த பட்டு புடவைய அம்மனுக்கு சாத்தி அத வீட்டுக்கு மூத்தவங்க இல்ல பூஜையை யாரு முன்ன நின்னு செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அந்த புடவையை உடுத்த சொன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். கண்டிப்பா நாங்க பண்றோம் சாமி. அப்போ நாளைக்கு உங்க வீட்டுக்கு கலசங்கள் எடுத்துட்டு வரோம், வீட்டுல வச்சு பூஜை பண்ணிடுங்க. சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். நல்லது. ராசாதி, இந்த இந்த ஜூஸை குடி. உங்களுக்கு எதுக்காத சிரமம்? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம், ரெஸ்ட் எடுத்தா போதும். இந்த இந்த ஜூஸை குடி. குடி. ஜூஸ். மருமக உடம்ப தேத்துறாங்களாம். தேத்துட்டோம் தேத்துட்டோம்.
கண்மணி. மாமா. அத்தை எங்கம்மா? ரூம்ல இருக்காங்க. கொஞ்சம் வர சொல்லுமா. சரிங்க மாமா. நீங்களே எல்லாருக்கும் சொல்லிருங்கண்ணே. சரி தம்பி. வந்துட்டீங்களா? மங்கை இங்க தான் இருக்கியா? ராசாதி எங்க இருக்கா? வாங்க இங்க தான் இருக்கா. கீழே தான் இருக்காளா? ராசாதி. மாமா. உட்கார் உட்கார் உட்கார். இப்ப எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன் மாமா. ராசாதி மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னங்க கோயிலுக்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம்தான், கொஞ்சம் எல்லாரும் வந்துடட்டும். குமரா இனியா. என்னங்க தம்பி எல்லாரையும் வர சொன்னதா கண்மணி சொன்னா? ஆமா அண்ணி, நானும் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். திடீர்னு என்ன கோயிலுக்கு? அது ஒண்ணு இல்ல மரகதம், வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ந்து பிரச்சனையா வந்துட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் சாமியை பார்த்து ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டு வந்தோம். ஆமா அண்ணி, வர்ற சனிக்கிழமை சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாளா, சனி பிரதோஷம். அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி வேற. அன்னைக்கு விரதம் இருந்து சிவனுக்கு சிறப்பு பூஜை பண்ணோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்து அமைதி வரும்னு சாமி சொன்னாரு. பிரச்சனை எதுனால யாராலன்னு பார்த்து அவங்களை அனுப்புனாதான் தம்பி அமைதி வரும். பெரியத்த, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா உங்க கண்ணுல படாம கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கேன். அடிச்சி வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சரிக்கு சமமா என்கிட்ட வந்து பேசிக்கிட்ட. அக்கா, அவ இப்பதான் உடம்பு தேறி வந்திருக்கா, சும்மா அவளையே கரிச்சு கொட்டாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஐயய்ய, இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியா போகணும்னு கோயிலுக்கு போனா அதை வச்சு ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பி நீ போப்பா, போ, நான் பேசிக்கிறேன், போ. எல்லாமே பண்ணுங்கண்ண. இங்க பாருங்க, அவங்கவுங்க சொந்த பிரச்சனை விட்டுட்டு இந்த வீட்டோட அமைதிக்காக இந்த பூஜையை நல்லபடியா முடிக்க எல்லாரும் ஒத்துழைக்கணும், புரியுதா? அம்மாடி ராசத்தி, முக்கியமா உனக்காகத்தான் இந்த சிவ பூஜையை. சரிங்க மாமா.